అస్సలం అయికుం ఇంటి నగ నాస్తత్తుగ ఆకుం పొలితే గుళ్యప్ప ఎంగన ఎక్కరే నంకు నోక స్వీట్ గుళ్యప్ప ఇది స్పైసీ ఐటల నగ నాస్తత్తుగ ఆకయ్య ఒక గుళ్యప్ప అదే పోల అదరొట్టికి ఒక చట్నీ కూడా నేను ఆకిట్టు కాట్రే ఇదంగన ఎక్కరే నంకు నోక இப்ப இது கூட நான் ஒரு ஒன்னரை கிளாஸ் இருக்கிற பச்சரி நானோட சுபிக்குது நினைச்சிட்டு இது இப்ப அசருக்கு நான் அரைச்சு பிய்க்கிறேன். இப்ப நாங்க புளிச்சு போலகெல்லாம் அரைக்கடல அதே சேம் அதே போல அரைச்சும் கைத்து ஒன்னரை கப்பு பச்சரிக்கு அரை கப்பு சோறும் பின் ஒரு கால் கப்படாண்டி தெல்லு ஜாஸ்தி உளுந்திர வில இட்டுட்டு கல்கிட்டு நினைச்சிட்டு வச்சது. இது இன்னொன்னு அரைச்சிட்டு எடுக்கணும். இப்ப உளுந்திர வில அரை கப்பு இட்டுல கால் கப்புராண்டி ஒரு தெல்லு ஜாஸ்தி அது இது போல மிக்சி ஜாருகிட்டு அதுல லெவலுக்கு தண்ணி விட்டுட்டு இது இப்ப நாங்க புளிச்சு போலகெல்லாம் அரைக்கிற போலமே அரைச்செடுத்து கைத்து நல்ல சன்ன அரைச்சிட்டு எடுக்கணும். இப்ப இது கூட நான் இது அரைச்செடுத்துறேன். இனி பாக்கி உள்ளதும் இது போலமே அரைச்செடுத்து கைத்து சும்மா தெளிப்பாக்கிட்டு அரைக்கண்டா. இது இப்ப ஈ ஒரு திக்குல அரைச்செடுத்து கைத்து நாங்க இப்ப காட்டிய போல அரிதே லெவலுக்கு தண்ணி வீட்டி அரைச்சுங்க கரெக்ட் ஆயிட்டு கிட்டுரு. அதில் பின் இதுக்குமே என்ன எத்திர உப்பு பின் ஒரு தெல் சோட்டத்தை பொடி இட்டு கொடுக்குறேன். சும்மெல்லாம் ஒரு இங்கே சிக்கிட்டு ஒரு ஜெண்டு பட்டை இட்டு கொடுத்துங்க அத்திரமையோடு இட்டுட்டு உப்பும் ஈ சோடை பொடி இட்டுட்டு சந்த மிக்ஸ் ஆக்கிட்டு எடுக்கணும். நாங்கள் போலைகள்லாம் இட்டுறல்ல புளிச்ச போலைகள்லாம் சோடை பொடி பேக்கிங் சோடா அது கூட இட்டுறேன். இட்டுட்டு சந்த கையில் ஒன்று நல்லா ஒன்று மிக்ஸ் ஆக்கிட்டு இது அங்கே சுபீத்தோல ஒன்று பெச்சங்க கைத்து இது போல நாங்க அசருக்கு அக்கடன்ட்டு கண்டிங்க சுபைக்கு அரைச்சி வச்சேன் கைத்து. இது இப்ப நான் சுபைக்கு இது நோக்குறேன். இது ஒன்னும் பிட்டு பந்துறான்னு நோக்கணும். இது இப்ப நல்லா பிட்டு பந்துரு இது இது போல நல்லா பொந்திட்டு பந்துரு. இன்னும் இதுக்கு உப்பு பேக்கிங் சோடா எந்த இடம்ட்டு இல்லை. நாங்கள் எல்லாம் இட்டுட்டு மிக்ஸ் ஆக்கி வச்சது. இனி இதுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு இதுக்கு ஒருத்தல்ல நீருள்ளி அது போல பேவ் சொப்பு அதெல்லாம் ஒன்று இட்டு கொடுக்கணும். இப்போ ஒரு நீருள்ளி ஒரு மீடியம் சைஸில் ஒரு நீருள்ளி சிறிய பொடி பொடியே இட்டு கட் ஆக்கிட்டு இது போல இட்டு கொடுத்துறேன். அதில் பின்ன ஒரு ரெண்டு பச்சை மிளகோ தில் பேவ் சொப்பு கொத்தம்பரி சொப்பு அதெல்லாம் எல்லாம் பொடி பொடியே இட்டு கட் ஆக்கிட்டு இட்டு கொடுக்கணும். சிறு சிறிய பீஸ் ஆக்கிட்டு இதில் இட்டுட்டு நல்லா ஒன்று இது நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு எடுத்தேன் கைத்து சந்த ஒன்று இது போல ஒன்று நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு எடுக்க. இப்போ அரி விட நல்லா மிக்ஸ் ஆக்கி எடுத்துறேன். இனி இதுக்கு ஒரு சட்னி ரெடி ஆக்கிட்டு எடுக்கணும். நாங்கள் இப்போ சட்னிக்கு பயனாயிட்டு இது போல ஒரு அரைக்கப்படுத்துற தேங்க இட்டு கொடுக்குறேன். இப்போ நான் இது தேங்கிற பொடி எடுத்துறேன். இப்போ தேங்க எடுக்கிறேன்னு கண்டிங்க தில் ஜாஸ்தி பேனாவும் பின் ஒரு பாதி நீருள்ளி அதே போல ஒரு அரி பெல்லுள்ளி பெல்லுள்ளி பெல்லி சைஸ் பெல்லுள்ளி இது சிறிய தின் தேங்க ஒரு ஜண்டு மூணு அரி இட்டு வரணுங்க. அதில் பின்ன தெல்லு பேவ் சொப்பு புதினா சொப்பு கொத்தம்பரி சொப்பு பின் ஒரு பச்சை மிளகு ஒரு டேபிள் ஸ்பூனு லெமன் ஜூஸும் வீத்துறேன். லெமன் ஜூஸில் பதிலுக்கு நாங்கள் சுருக்க வீத்தா இல்லைங்க அதுவும் இல்லைங்க நாங்கள் புளி இட்டு நாங்கள் கரைச்சங்க வைத்தோம். பின்ன உப்பு தெல்ல தண்ணி பீத்திட்டு இது ஒன்று நல்லா அரைச்சிட்டு எடுக்கணும். இது இப்போ கூட இது போல அரைச்செடுத்துறேன். இதில் பச்சை மிளகு காரெல்லாம் நாங்கள் நோக்கிட்டு அட்ஜஸ்ட் ஆக்கியும் கைத்து அதில் பின் இதுக்கு நாங்கள் ஒகர்ன வேணும்ட்டாங்க ஒகர்ன இட கடுகும் பேவ் சொப்பு இட்டு ஒகர்ன இட்டுங்க நல்ல டேஸ்டி ஆகும். நான் இப்போ ஒகர்ன இட்டுட்டில் இன்னும் குளியப்ப ஆக்கிட்டு எடுக்க. இப்போ இது போல குளியப்பத்தை பேன் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். செம்மத்தி ஹை ஃப்ளேமில் வேண்டாம் மீடியம் சூடுமையாகும். அதில் பின்ன இது போல ஆயில் நாங்கள் இதில் குளியில் தெல் தெல் ஆயில் நிற்கிறத்தர நாங்கள் தோத்தி கொடுக்கணும். தெல் தெல் செம்மெல்லாம் குளியில் இப்போ நீங்கள் காண்டன் போயிருக்கிறேன் தெல்லு தெல் ஆயில் உண்டு. அதில் பின்ன இதுக்கு முக்கால் முக்கால் நாங்கள் ஒரு குளியில் நாங்கள் முக்கால் வீத்தியும் கைத்து செம்ம தூ இங்கே பருத்து பரவல வீத்தணும்ட்டு இல்லை. இப்போ நீங்கள் கப் ஆகிட்டு வரும்போது அது கரெக்ட் ஆகிட்டு வண்டு அதில் பின்ன மூடி வச்சுட்டு ஒரு தெல்லு நிறைய இது நாங்கள் வேப்பாட்டி எடுத்தேன் கைத்து வேக காஞ்சிட்டு கிட்டுறது செம்ம டைம் எதுவும் இல்லை. இப்போ அதில் இங்கே பிட்டு மாஞ்சோன் வரும்போத்திக்கு நாங்கள் ஒன்று திரிச்சிட்டு கொடுத்தேன் கைத்து இது போல இப்போ எல்லாம் அப்போ திரிச்சிட்டு கொடுத்துரு. திரிச்சிட்டு செம்ம நேரம் வைக்கொண்டு இல்லை அது அப்பமே ரெடி ஆகிடும். ஒன்று இங்கே அடிமேல் ஆக்கிட்டு நாங்கள் இது எடுக்க.
ഇതിപ്പോൾ വറുക്കത്തത് ഇതുപോലെ ആക്കിയിട്ട് എടുത്തേ. ഇതേ പച്ചരിൽ നക്ക് ഇപ്പോൾ ഒരു ഒന്നര കപ്പ് പച്ചരിൽ ഒരു അഞ്ച് പട്ടാക്കി എടുത്തേ ഗുലിയപ്പായിട്ട് കിട്ടിയിരുന്നക്ക് ഇത്. പിന്നെ ജെണ്ട മതി. ഇനി ബാക്കിയുള്ളത് ഞങ്ങൾ ഇതേപോലെ ആക്കിയിട്ട് എടുത്തേം കഴിത്ത് ഇപ്പൊ കാട്ടിയതുപോലെ. ഇതിപ്പോൾ ഞങ്ങൾ സ്പൈസി ഗുലിയപ്പോടെ റെഡിയായിരുന്നു. ഈ ഒരു ഗുലിയപ്പവും പിന്നെ ചട്നി കൂട്ടി ഞങ്ങൾ നാസ്റ്റത്തുകളിലെ നല്ല ടേസ്റ്റിയോട് ചൂട് ചൂടേ തിന്നോകും, നല്ല ടേസ്റ്റിയോട്. ഇതുപോലെ എല്ലാ ഗുലിയപ്പം ഞാൻ ഇതിപ്പോൾ റെഡിയാക്കിയിട്ട് എടുത്തേ. നല്ല സോഫ്റ്റ് ആയിട്ടുണ്ട്, അതുപോലെ നല്ല ഞങ്ങൾ ചട്നി കൂട്ടിയിട്ട് ചൂട് ചൂട് തിന്നോക്കും, നല്ല ടേസ്റ്റിയോടും. അപ്പോൾ നിങ്ങൾ ഒന്ന് ട്രൈ ആക്കിയിട്ട് നോക്കൂ, നിങ്ങൾക്കും ഇഷ്ടമാവും ഇത്. അപ്പോൾ ഈ വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമായിരുന്നു വിചാരിക്കണേ. ഇഷ്ടമായെങ്കിൽ നിങ്ങൾ ലൈക്ക് ആക്കൂ, കമൻറ്റ് ആക്കൂ, അതുപോലെ നിങ്ങളെ ഫാമിലി ഫ്രണ്ട്സുകളെ വീഡിയോ ഒന്ന് ഷെയർ ആക്കിയിട്ട് കൊടുക്കൂ. ആരെങ്കിലും ഫസ്റ്റ് ആയിട്ട് നല്ല ഈ ചാനൽ കണ്ടെങ്കിൽ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ആക്കുമോ മറക്കണ്ട. സബ്സ്ക്രൈബ് ആക്കുമ്പോൾ അതിൽ മുട്ട മുകളിലെ ബെൽ ബട്ടൺ കൂടി ഒന്ന് പ്രസ് ആക്കിയെങ്കിൽ ഞാൻ ഇതിൻ്റെ പുതിയ വീഡിയോസിന് നോട്ടിഫിക്കേഷൻ നിങ്ങൾക്ക് കിട്ടും. ഇൻഷാല്ലാ ഇതിലും നല്ലൊരു വീഡിയോ ആയിട്ട് നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ കാണാം. അസ്സലാമു അലൈക്കും.